ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல். நான் சுகுமார். ப்ரொஜெக்டர் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேரோட ஒரு விருப்பமான டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். அட வீட்டில் அழகாக அப்படி ப்ரொஜெக்டர் தேட்டர் மாதிரி பார்க்கலாமே அப்படின்ட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ரொம்ப பெருசாக வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான சைஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. காம்பாக்டான சைஸ் மட்டும் இல்லாமல் செம குவாலிட்டியான ப்ரொஜெக்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஷவுமியோட ஈகோ சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு பிராண்டோட ப்ரொஜெக்டர் தான் இது. ஸோ ஷவுமியோடதுன்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு ப்ரொஜெக்டர் வந்து அமேசானில் ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஆஃபரில் இந்த ப்ரொஜெக்டர் எப்படி வாங்குறது அப்படின்றதையும் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் பிடிக்கலையாடா, குயிக்காக அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். வான்போ போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் தான் இதோட நேமு. ஸோ இதோட இமேஜஸ்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சைடில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. எப்போ இதை படிச்சுக்குங்க, அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டர். ஸோ எந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான ப்ரொஜெக்டர் அப்படின்றத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். 1080 பிக்சல் ப்ரொஜெக்டர் வந்து இந்த அளவுக்கு காம்பாக்டாக இருக்கிறது ரியலாகவே சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு ஃப்ரீ பேட்டரி வந்து கொடுக்கல, நம்ம தான் போட்டுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவர் அடாப்டருக்கு பவர் கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்மளே அட்டாச் பண்ணி பிளக் இன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டரோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுவும் காம்பாக்டாக இருக்குது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 900 கிராம் தான் வெயிட்டே இருக்குது. 1 kg கூட கிடையாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கனால வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் செம காம்பாக்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா லென்ஸுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் அந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான தனி ஒரு ஸ்க்ரோலரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவ்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் இல்லை பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இயர்ஃபோன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னாலும் இல்லை உங்களோட ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 watts அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ எஃபெக்ட்ல உங்களால் வந்து சவுண்ட் அவுட்புட் கேட்க முடியும். அண்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ரொஜெக்டர் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து 3 ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரை வந்து உள்ளே எடுக்கிறதுக்கு பேக் சைடில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர் அவுட்டு வந்து ஹீட்டான ஏர் வெளியில் போகிறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் டேபிள் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரிப்பாக இருக்கிறதுக்கு ரப்பர் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் இருக்க இந்த ஒரு ப்ரொவிஷன், நீங்கள் ட்ரைபேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் IR ரிமோட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம டிவியில் இருக்கிற மாதிரியான பட்டன்ஸ் தான் இருக்குது. டாப்பில் மட்டும் மவுஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மவுஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது IR ரிமோட் அப்படின்றனால ஒரே டைரக்ஷனில் வச்சு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னே இல்லை. எந்த டைரக்ஷனில் மோஸ்ட்லி வச்சு யூஸ் பண்ணாலுமே நல்லா தான் ரிமோட் வேலை செய்யுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபஸ்ட்டு செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது போர்ட்டபிள் அப்படின்றனால நீங்கள் டைரெக்டாக டேபிள்லேயே வச்சு கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லை ட்ரைபேட் இருக்குது அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட சைஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 40 inch அளவுக்கு உங்களோட ஸ்க்ரீனை வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஒரு சின்ன டிவி உங்களோட ரூம் என்ன சைஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாகிட்டே வரும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 120 inch அளவுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே பெருசாக கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஒன்ஸ் வந்து ஸ்க்ரீனோட சைஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வந்து நார்மலாக பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த ரோலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கிளியரான இமேஜை நீங்கள் வைக்க முடியும். ஒன்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆங்கிளை வந்து வியூ பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரெக்டாங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 4-way keystone கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே மட்டும் போயிட்டு எந்த சைடு உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து குறைக்கணுமோ ரிமோட் மூலியமாகவே உங்களால் டோட்டலாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸை சின்னதாக்கணும் அப்படின்னாலுமே இதுலேயே ஜூம் கம்மி பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜூம் கம்மியும் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக லெஃப்ட்டை மட்டும் கம்மியாக்குறது, ரைட்டை மட்டும் கம்மியாக்குறது, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். இது ஒரு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் அப்படின்றனால வாலில் மட்டும்தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபால் சீலிங் இருக்குது, அதில் அடிக்கணும் அப்படின்னா கூட டாப்பில் தூக்கி அடிக்கலாம். அந்த டைமில் தலைகளாக தெரியும். இதுக்காக ப்ரொஜெக்டர்லாம் ரொட்டேட் பண்ணணும்னு தேவையில்லை. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்புன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போனீங்க அப்படின்னாலே ரியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ரொட்டேட் ஆகிக்கும் வேணுன்ற மாதிரி. ஃபால் சீலிங் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே ரொட்டேட் ஆகி வர மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வால் தான் அப்படின்னா நார்மல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து நார்மலாக வர மாதிரி வரும்.
ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1080p ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபுல் ஹெச்டி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் HDR 10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDR 10 சப்போர்ட் இருக்கக்கூடிய வீடியோஸும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 250 ANS லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரைட்னஸ் போதுமான அளவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டார்க் ரூமாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து நல்லா வியூ பண்ண முடியுது. அதுவே கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் கூட பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கிற ஃபீல் இல்லை. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வாங்குறவங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு டார்க் ரூம்ல வச்சு தான் பாக்குற மாதிரி இருக்கும். சோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டோட்டலா வந்து கொடுத்திருக்காங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா அபவுட் கொடுத்திருப்பாங்க. அபவுட்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 6 ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரியலா பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 9 அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நான் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சது எனக்கு, அதையுமே அப்டேட் பண்ண கொஞ்சம் இந்த பக் எல்லாம் இருக்கிறத வந்து கிளியர் பண்ணிருக்க மாதிரியான அப்டேட் தான். அப்டேட் ரொம்ப ஈஸி தான், ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னாலே வர்ற மாதிரி இருக்கு. சப்போஸ் இந்த ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறீங்க அப்படின்னும் போது அதை எப்படி அப்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், சின்ன வீடியோ தான், அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நார்மல் ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணாம டோட்டலா உங்க மொபைல் மூலியமாவே எல்லா கண்ட்ரோலுமே வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷேர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதே அப்ளிகேஷனே உங்க மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருங்க. ப்ரொஜெக்டர் அண்ட் உங்க மொபைல் ரெண்டுமே வந்து ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரொஜெக்டரோட நேம் உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் ப்ரொஜெக்டர் கண்ட்ரோல் வந்து உங்க மொபைலுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ அது அப்படியே உங்களோட மொபைல்லையும் தெரியும். அப்படியே நீங்க எப்படி மொபைலை டச் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டச் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மொபைலோட ஸ்கிரீனை வந்து ப்ரொஜெக்டர்ல அதாவது குரோம் கேஸ்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து கேஸ்டிங் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஸ்கிரீன் கேஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா லேகே இல்லாம நம்ம மொபைல்ல ஆப்ரேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு ஸ்பீடா நல்லாவே இருக்கு. அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் கேமராவை வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து வியூ பண்ற மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல ஒரு மூவி வச்சிருக்கீங்க, அதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ரொஜெக்டருக்கு சென்ட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, டைரக்டரி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மூவிஸ் வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு லேக்குமே இல்லாமல். இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் மவுஸ் மாதிரியும் நீங்கள் டச் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னாலே கர்சர் வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரில் என்னெல்லாம் ஆப் இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கேயே வியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிளே ஸ்டோர் அப்படின்னா பிளே ஸ்டோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிரும். இதுக்காக ரிமோட்டில் போய் தான் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு தேவையில்லை. அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குறிப்பாக நம்ம பாஸ்வேர்டு இதெல்லாம் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிமோட்டில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இதில் கீபோர்டு ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. எப்போ நான் வந்து டைப் பண்ணுறனோ அப்போ ஒவ்வொரு தாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு டைப் ஆகிட்டே போகுது, எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேபி அதில் ஏதாவது அப்டேட் கொடுத்து கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக மொபைல் ஆப் மூலியமாக இந்த ப்ரொஜெக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது செம ஈஸியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 GB ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மற்றபடி மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய USB போர்ட் மூலியமாக பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி நீங்கள் மூவிஸ்லாம் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதை தவிர வைஃபை கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 4.0 கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் இல்லை நெக் பேண்ட் வச்சிருக்கீங்க இல்லை ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே ப்ளூடூத் மூலியமாகவே கனெக்ட் பண்ணி சவுண்ட்ஸை வந்து கேட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் லேப்டாப் இல்லை PC வச்சிருக்கீங்க அதில் ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே HDMI போர்ட் மூலியமாக டேரெக்டாக கனெக்ட் பண்ணி உங்களோட PC-யை வந்து இங்கே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ப்ரொஜெக்டர்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 6 எல்லாம் பழைய வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 1 GB ரேம்லேயே அது ஒர்க் ஆகுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவான லெவலில் தான் இருக்குது. யூடியூப் வீடியோஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்குது. பட் நார்மல் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் நல்லாவே தெரியுது. இல்லை ப்ரோ நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வேணும், ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு ஸ்டிக் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எம்ஐயில் இருக்குது, ரியல்மியில் இருக்குது, அமேசானில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் இருக்காது. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுற ரியலான ஒரு டிவி ஃபீலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லை அப்படி என்ன தான் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஆஃபர் ப்ரைஸில் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமே இது ஒரு செம காம்பாக்டான ஒரு ப்ரொஜெக்டர், அது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. ஈஸியாக பேக்கில் வச்சு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் ரெண்டாவது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக யார் வேணால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிவைஸில் வித்தியாசமாக கனெக்டும் பண்ண முடியுது. ஸோ ப்ரொஜெக்டருக்கு முக்கியமானதே வந்து ஸ்க்ரீனோட சைஸ் அண்ட் பிரைட்னஸ் தான். ஸ்க்ரீனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 120 inch அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் இந்த ஒரு சைஸில் உள்ளதுக்கு. அது 1080 pixel ஃபுல் ஹெச்டியில் பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக ஷார்ப்னஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட ஷார்ப்னஸ்லாம் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இது வந்து நல்ல விஷயம். பட் இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது
போதுமான லெவலில் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. குறிப்பாக ரொம்ப டார்க்கான ரூமாக இருக்குது அப்படின்னும் போது ஓகேப்பா படம் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் பிரைட்னஸ் உள்ளே வருது அப்படின்னா கூட அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப மங்கலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்துருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடும் 3 வாட்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கராக இருந்தாலும் கூட நம்ம ஒரு மூவிலாம் பார்க்குறோம் அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக தேட்டர் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சவுண்ட் பார் ஒன்று வச்சிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்காலும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அமேசான் வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா 17,000 ரூபாய் கிட்ட ப்ரைஸ் வருது. அதுவே பேங்க்வுட் வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 20 இந்த லெவலுக்கு வந்து இருக்கும். பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கூப்பன் கோடு இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் மட்டும் இந்த ஒரு கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அரௌண்ட் 11,000 ரூபாய் 12,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் ஆஃபரும் கொஞ்ச நாள் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள், ஆஃபர் ப்ரைஸில் வாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.